இரண்டு முக்கியமான சட்டங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்றது. ஒன்று ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதென்ற பெயரிலும், மற்றது இரண்டாவது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற பெயரிலும் இரண்டு புதிய சட்டங்களை கொண்டு வர இருக்கின்றார்கள். இவை சம்பந்தமாக முக்கியமாக இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது அடுத்த 15 அடுத்த ஒரு 2 வாரத்திற்குள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு 3 நாட்கள் அது விவாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இவ்வாறான சட்டங்கள் என்பது முக்கியமாக ஏற்கனவே இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய சகல தரப்புகளும் அவற்றுக்கு எதிரான தமது கருத்தை வெளியிட்டிருந்தன. ஆகவே இப்பொழுது பாராளுமன்றத்தில் இது கொண்டு வரப்படுகின்ற பொழுது இலங்கை தொடர்ந்தும் அடிப்படை சட்டங்களை மதிக்காமல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை சட்டங்களை மதிக்காமல், இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் போன்றவை முன்னிலைப்படுத்தப்பட்டு அரசுக்கு எதிராகவோ அல்லது தங்களது உரிமைகளுக்காகவோ போராடக்கூடிய மக்கள் மீது இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது பிரயோகிக்கப்படும் என்று சொன்ன அச்சம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. ஆகவே தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தங்களது உரிமைகளுக்கு போராடக்கூடிய தேசிய இனங்களாக இருக்கலாம், அப்படி எந்த தரப்பினரும் இந்த சட்டங்களின் ஊடாக பாதிக்கப்படுவார்கள் என்ற நிலவரம் இருக்கின்றது. அதே போலத்தான் முக்கியமாக இந்த ஊடகங்களை ஒழுங்கமைக்கிறது என்ற சட்டமூலத்தின் ஊடாக வந்து அது என்னென்னு சொல்ற தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், வானொலிகளாக இருக்கலாம், அல்லது ஏனைய சமூக வலைத்தள ஊடகங்களாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையுமே ஒழுங்குபடுத்துவதென்ற பெயரில் இவற்றை கட்டுப்படுத்தி அரசாங்கம் தான் விரும்பியவற்றை இதனூடாக சாதிக்க முயற்சிக்கிறது என்பதுதான் அடிப்படையான விடயம். ஆகவே இங்கே ஊடகங்களுக்கு மேல், ஊடகங்கள் ஒரு பொதுவான நிலையில் இருந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களும் விட அரசாங்கத்துக்கு தேவையானவற்றையே எல்லா ஊடகங்களும் செய்ய நிர்பந்திக்கப்படுகின்ற ஒரு போக்கையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு சட்டங்கள், பாராளுமன்றத்தில் வர இருக்கக்கூடிய இந்த இரண்டு சட்டங்களும் ஒட்டுமொத்தமான இலங்கை நாட்டின் ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே இதில் தமிழ் மக்களாகிய நாங்கள் முக்கியமாக எமது உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தேசிய இனம் இவ்வாறான சட்டங்களை எந்த விதமான தயவு தாட்சண்யமும் இல்லாமல் எதிர்க்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இவை சட்டமாக்கவும் படவும் கூடாது. ஆகவே முக்கியமாக சிறுபான்மை தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், மலையக மக்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து முக்கியமாக இவ்வாறான சட்டங்கள் வருவதை தாங்கள் ஏற்கவில்லை என்பதை திட்ட தெளிவாக அரசுக்கு வெளிப்படுத்துவதுடன், இவை அரசாங்கத்துக்கு இது ஒரு சட்டங்களாக வரவிடாமல் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடுகளும் இருக்கின்றது. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இலங்கையில் ஜனநாயகத்துக்காக மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய தரப்புகள் முக்கியமாக இந்த விஷயங்களில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். இவ்வாறான சட்டங்கள் எவ்வளவு தூரம் ஒட்டுமொத்தமான சமுதாயத்தையும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான ஜனநாயகத்தின் மேல் பற்றுக்கொண்ட சகல சக்திகளும் இதில் உடன்பட்டு இவற்றை சட்டமாக்க விடாமல், அல்லது சட்டமாக்குவதற்கு அந்த அரசாங்கத்திற்கு அதற்கான அழுத்தங்களை கொடுத்து அதனை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அவ்வாறான கோரிக்கையையும் இலங்கையில் இருக்கக்கூடிய அவ்வாறான அமைப்புகள் மீது அந்த கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம்.